ஹாய் நண்பனாதவங்கப்பாளா, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, டான் படத்துக்கு ஃபஸ்ட் எபிசோட் நேற்று போனோம் 4 மணிக்கு திருநெல்வேலி ராம் தியேட்டருக்கு. அங்கே உள்ள படத்தோட எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் ஒரு ஸ்மால் ரிவ்யூ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்னடா கேமராவை இப்படி பிடிச்சி பேசிகிட்டு இருக்கேன், ஒரு இது இல்லையே, ஒரு பின்னாடி பேக்ரவுண்டு இல்லை, ஒரு ஸ்டாண்டை வச்சு பேசலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்திருப்பேன், போன வ்ளாக்லேயே சொல்லியிருப்பேன். எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்து கேமராலாம் எடுத்துகிட்டு வந்தேன், பட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரூமில் வைக்கிறதுக்கு அந்த ஸ்டாண்டுக்குன்னு எதுவுமே இல்லை. சரி, ரைட்டு, செல்ஃபிலேயே நம்ம பிடிச்சி பேசிடலாம்னு என் மொபைல் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நாங்கள் வந்து நான் ஊருக்கு வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, டான் படத்துக்கு வந்து எங்கள் வீட்டில் எல்லோரும் வரங்களாம் கேட்டால் யாருமே வரலாட்டாங்க. அதனால் எனக்கும் எங்கள் மாமாவுக்கும் 2 டிக்கெட் மட்டும் புக் பண்ணி 3:30 அலாரம் வச்சு கரெக்டாக வந்து கிளம்பி கரெக்டாக ஷார்ப்பா 4 மணிக்கு ராம் தியேட்டருக்கு போயிட்டோம். தியேட்டருக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா, புஷ்வானம் சில பல வெடிகள்லாம் போட்டு சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸும் தரமாக நல்லா வந்து செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. பண்ணதுக்கப்புறம் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனவனே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஏற்கனவே ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி அது காலேஜ் கதையாக தான் இருக்கும், அந்த மாதிரிலாம் ட்ரெய்லர்லேயே கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் இருந்துச்சு படமும் வந்து பார்த்தீங்கன்னா. போனவொடனே ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு சின்ன பையன், சின்ன பையனா நான் எப்படி சொல்கிறேன்னா, நம்ம படிக்கிற பையங்க எல்லாருமே எப்படி இருப்போம், நம்மளோட பழைய நினைவுகளை தூண்டுற மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய நடந்துச்சு. என்ன, நம்ம ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அழுதுருப்போம், யாரெல்லாம் அழுதுருக்கீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாருமே அழுதுருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் ஃபஸ்ட்டாக எல்கே மொதல் ஸ்கூலுக்கு போகல அழுவாங்க, ஒரு எல்கேஜி வரைக்கும் கூட அழுவாங்க, மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அழுவாங்க. நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7th ஸ்டாண்டர்ட் அந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போ ப்ரைவேட் ஸ்கூலில் படித்த வரைக்கும் நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அழுவேன். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு 7th, 8th, 9th, 10th கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்லா ஜாலியாக போயாச்சு. மித்தபடி பார்த்திங்கன்னா 6th, 7th வரைக்குமே நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒவ்வொரு காரணம், அம்மா காய்ச்சல் அடிக்குமா வெங்காயத்தை எடுத்து இங்கே வைக்கவா, ஏதாவது கண்ணில் வெங்காயத்தை புளிஞ்சு விட்டுமா, கண் வலிமா அப்படின்னு சொல்லிட்டு புளிவி கட் அடிக்கிறதா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் அப்படியே கொண்டு வந்திருந்தாங்க. அதை பார்க்கல, அப்படியே சிவகார்த்தின் பண்ணுறதுலாம் பார்க்கல, அப்படியே என்ன பார்த்த மாதிரியே இருந்துச்சு படம் வந்து பார்த்திங்கன்னா. எனக்கு 100%க்கு 90% என் வாழ்க்கையில் பொருந்தக்கூடிய ஒரு படம் தான் என் லைஃப் ஸ்டோரி. நான் போய் சொல்கிறேன்னு நினச்சிங்கன்னா, அந்த படம் பார்த்தவங்க போய் என் லைஃப் ஸ்டோரியை பாருங்கள். லைஃப் ஸ்டோரி போட்டு நான் ஒரு 4-5 மாதம் இருக்கும், 4-5 மாதத்துக்கு முன்னாடி நான் என்ன கதை ஓரளவு சொல்லியிருக்கணும் அந்த மாதிரி இது வந்து ஒத்துப்போம் ஓரளவு. அதே மாதிரி தான் எல்லா வாழ்க்கையிலையுமே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அழுவோம். உடனே நம்ம அப்பா வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அடித்து கொண்டு போய் ஸ்கூலில் விடுவாங்க, ஆனால் எங்கள் அப்பா வந்து அடிச்சல மட்டும் இல்லை, என்னை கொண்டு போய் விட்டு வந்துடுவார். அவ்வளோதான், திட்டத்தோடு சரி, இது வரைக்கும் எங்கள் அப்பா என்னை அடிச்சதே கிடையாது. ஆனால் அந்த படத்தில் அப்படி இல்லைங்க, போட்டு அப்பா கேரக்டருக்கு யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனி வரவும் பார்த்திங்கன்னா அப்படியே எமோஷனல். அவர் வந்தாலே எப்படி இருக்கும், ஒரு மக்களுக்கு வந்து ஒரு கருத்தை வச்சுக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா படித்தாதாண்டா இது, நான் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆனாலும் மேக்ஸ்க்கு ஒரு மொட்டை, தமிழ் படத்துக்கு ஃபெயில் ஆன ஒரு மொட்டை, இங்கிலீஷ்க்கு ஒரு மொட்டைன்னு மொட்டை அடிச்சு விட்ருவார், அப்புறம் தான் பையன் நல்லா படிப்பான்ற மாதிரி. அந்த மாதிரி அவர் வந்து சமுத்திரக்கனி அவர் ரோலில் வந்து தரமாக கொண்டு போயிருந்தாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்டான, வெறியான, ஒரு சென்டிமெண்ட் கலந்த ஒரு அப்பாவாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரியே ஒரு மக்கு ஹீரோனே சொல்லலாம், ஹீரோ மக்கு ஹீரோ இல்லை, அந்த கேரக்டரில் வந்து அவர் ஒரு படிக்காத, ஒரு படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு பையனாக நடிச்சிருக்காரு இதே மாதிரி. அந்த மாதிரி இருக்கல பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப் ஃபுல்லாக போயிடும். அப்புறம் அவங்க ஸ்கூல் லைஃப் அப்படியே ஜாலியாக கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஸ்கூலில் வந்து அவருக்கு ஒரு லவ் வரும், இல்லை ஹீரோயின் என்ட்ரி காமிக்கிறாங்க, முதல்ல வந்து காலேஜ் என்ட்ரி காமிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த என்ட்ரி வரும். ஸ்கூல் லெவலே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் மேடம் வந்துடுவாங்க, வந்து அப்படியே லவ் எல்லாம் இப்படி 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 இப்படின்ட்டு காமிச்சிட்டு கடைசி வந்து பார்த்திங்கன்னா இவர் அப்பாவுக்கு பயந்த பையன் இல்லையா, இந்த பொண்ணு வந்து இவர் கரெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் சுற்றுவார். கடைசி வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணே வந்து வெக்கத்தை விட்டு நீ லவ் சொல்ல மாட்டேன்ட்டு வந்து லவ் சொல்லிடுவோம். சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டயத்தில் வந்து ஸ்ட்ரிக்டான அந்த டேட் வந்து என்ட்ரி கொடுப்பாப்பில், கொடுத்த உடனே நீ இந்த பொண்ணை லவ் பண்ணுறியா, இல்லை ஒன்லி ஃப்ரெண்டு பார்க்கணுன்னே தலைவர் என்ன செய்வார், அந்த அந்த படம் அந்த தியேட்டரில் எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்டா இப்படி ஒரு அப்பாவை நடிச்சிருக்கேன்னு. என்ன மாதிரி கான்செப்ட்னா, போய் டப்புன்னு போயிட்டு அந்த பொண்ணை கூட்டு போய், அந்த பொண்ணோட அப்பா போலீஸு, போலீஸ் ஸ்டேஷனுக்கே அந்த பொண்ணை கூட்டு போய், என் பையன் வந்து நல்ல பையன், ஆனால் உங்கள் பொண்ணு தான் வந்து லவ் லெட்டர்லாம் கொடுத்துட்டு ரோட்டில் நின்றுட்டுருக்கா அப்படின்ற மாதிரி, உங்கள் பொண்ணை ஒழுங்காக வளங்க அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டான ஒரு அப்பாவை சொல்லிட்டு வந்துறாரு. அதனால் அவள் அப்பா வந்து நான் ஒன்று உங்களோட ஃப்ரெண்டாக தான் பழகின அப்படின்னு வீட்டில் நடக்கிற ஒரு சண்டைனால இந்த பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலை விட்டு போயிடும். அவன் ஸ்கூலில் நடந்த ஒரு நல்ல விஷயமே பார்த்திங்கன்னா அந்த லவ் தான், அதுவும் கொடுத்துட்டு போயிடும். போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலேஜ் சேரணுன்றதுக்காண்டி தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா கையெல்லாம் காலேஜ் சேரணும், அப்போ எக்ஸாம் எழுதுனாதானே நம்மளை காலேஜில் சேர்ப்பாங்க, நம்ம காலேஜ்லாம் போகக்கூடாது அப்படின்ட்டு கையெல்லாம் மாவு மிஷினுக்குள்ளே விட்டு கையை உடச்சிப்பாரு. அப்படினு அவன் அப்பா எக்ஸாம் எழுத வச்சு காலேஜில் சேர்த்துட்டுறாரு. அப்புறம் காலேஜ் லைஃப்பில் போன உடனே பார்த்தீங்கன்னா என்னமா ஆகணும், அவருக்கு வந்து என்ஐஎம்னா இந்த இன்ஜினியரிங் இதெல்லாம் பிடிக்காது, அவன் அப்பா வந்து இவன் பெரிய இன்ஜினியர் ஆகணும் தான். ஆனால் இவர் வந்து என்ன ஒரு கான்செப்டில் நமக்கு என்ன வரும் அப்படின்றது அவருக்கு இன்னமும் தெரியாது, இன்னமும் இல்லை
அந்த ஃபோர்த் இயர் எண்டு வரைக்கும் முக்காவாசி வரைக்கும் காலேஜ் 4 வருஷம் படிச்சிருவாரு. 4 வருஷம் கடைசியில தான் ஒரு 20 நாளோ 30 நாளோ காலேஜ் டேஸ் இருக்கும்போது தான் அவருக்கு என்னவா ஆகணுன்ற ஒரு டேலண்ட் இருக்குன்றதே கண்டுபிடிப்பாரு. அவர் எல்லாரும் காலேஜுக்கு எதுக்கு போவோம், ஒன்று படிக்க போவோம் இல்லை டிகிரி வாங்க போவோம், சில பேர் சைட் அடிக்க போவீங்க, சில பேர் பொழுதுபோகலாம் போவீங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க, சில பேர் அப்பா அம்மாவோட கட்டாயத்தினால போவீங்க. ஆனால் இவர் அப்பா அம்மாவோட கட்டாயத்தினாலையும் போகிறாரு, பட் அந்த காலேஜுக்கு போய் நமக்கு என்ன வரும்ன்றதை கற்றுக்க நம்ம என்னவா ஆகணுன்ற ஒரு திறமையை வந்து கண்டுபிடிக்கிறக்காண்டியே காலேஜ் போகிறாப்புல போயிட்டு காலேஜ் போயிட்டு தரமாக இப்படி ஒரு பல்பு சரியில்லைன்ட்டு, அது ஸ்கூல் லைஃப்லேயே வந்துடும் பல்பு சரியில்லைன்ட்டு அந்த ட்ரெயிலரில் பார்த்துருப்பீங்க. நான் வேணால் எலக்ட்ரிஷியன் ஆயிரவா, ஒரு டான்ஸ் ஆடுவாப்பில் நான் வேணால் டான்ஸர் ஆயிரவா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இது பண்ணையிலையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து கேட்பார். காமெடி ரோல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தரமாக பண்ணியிருக்காங்க, முக்காவாசி காமெடி ஆக்டர்ஸை உள்ளே இறக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஜே சூர்யா அவர் வந்து காலேஜ் லைஃப் வரவும் மூவி வந்து விறுவிறுன்னு போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் பிரின்சிபலாக நடிச்சிருக்காரு. அவரோட ரோலை வந்து அவர் எப்போயுமே தரமாக பண்ணுறாரு, மாசான ஒரு என்ட்ரிலாம் கொடுத்து அவர் அவரோட ஒவ்வொரு ரியாக்ஷனும் அப்படியே சொல்ல முடியல, அப்படியே இங்கிட்டு பாவமாக வாங்க அப்படின்ட்டு அப்படின்ற மாதிரி அப்படி திரும்புகிறாரு. எல்லாம் வேறு லெவலில் கொண்டு போயிட்டாங்க. இவரை வந்து காலேஜில் வந்து ஒரு டானாகவே கொண்டு போயிடுறாங்க. எப்படின்னா இவர் வந்து ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் ஒன்று பண்ணுறாரு. பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மொத்தமாக படத்தோட கதையை சொல்லிட்டு அப்படி நான் அப்படியே புதுமையாக சொல்லி விட்டு போயிடுறேன். ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாரு, அதனால ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவரை டானா ஏற்றுக்கிறாங்க அந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஃபோர்த் இயரோ என்னமோ படிக்கலையே, ஃபோர்த் இயர் படிக்கல, ஹீரோயின் திருப்பி வந்து இந்த காலேஜில் சேர்றாங்க, அடுத்து அவங்களுக்குள்ள லவ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரியே படம் ஃபுல்லாமே கொண்டு போயிட்டாங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா தரமாக இருந்துச்சு. ஆனால் கடைசி நாங்கள் நினைக்காத ஒன்று, இவர் வந்து என்னவாக என்னவாகன்றும் போது இப்போ வந்து ஹீரோ ஹீரோக்கு வந்து எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ சூர்யா தான் எதிரின்னு ஒரு கட்டத்தில் சொல்லலாம். ஆனால் அவர் வந்து இவன் நல்லா படிக்கணுன்றதை கண்டி ஒரு சாரா என்ன பண்ணணுமோ எனக்கு எப்படி பண்ணாங்களோ, ஆனால் ஏன் சார் அப்படிலாம் பண்ணல, என்ன எவ்வளோ டார்ச்சர் அனுபவிப்பாங்களே இப்போ முன்னாடி வச்சு நம்மளை இவன் படிக்காதவன் இவன் ஒன்றத்துக்காகாதவன் மக்குன்ற மாதிரிலாம் நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரிலாம் எல்லாமே காம் கொண்டு வந்திருந்தாங்க. பட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னா இவரோட சூர்யா இவங்க ரெண்டு இருந்தால் வில்லனே கடைசி வந்து இவங்களுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தகராறாகும். இவர் அவரை மரட்டை இவர் அவரை மரட்டை கடைசி வந்து பார்த்திங்கன்னா இவர் என்ன தான் ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டர் ஆகிறாப்புல. டேரக்டர் ஆகி ஒரு படம் பண்ணலையே ஒரு எஸ்ஏ சூர்யாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இவங்களே ஒரு சும்மா ஒரு கண்ணை கமிட்டி மறட்டுவாங்க அந்த மாதிரி ஆக்சிடென்ட்லாம் ஆயிரும். படமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு சென்டிமெண்ட்டுக்குள்ளே போயிருந்தது. அது வரைக்கும் ஜாலி ஒரு தரமான ஒரு கெத்து மூமெண்ட்லாம் கொண்டு போயிட்டு இருந்தாங்க படத்தில், அடுத்து வந்து சென்டிமெண்ட்டுக்கு போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் அவள் அப்பா வர வைப்பாங்க காலேஜிலேருந்து வந்து இந்த மாதிரி பேசினோன்னா அப்பா பொழிச்சு 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 பொழிச்சுன்னு மாட்டு அடிச்சு போடுற மாதிரி அடிச்சு போடுறாப்புல. இவர் வந்து காலேஜில் வந்து எல்லாத்தையும் மாட்டு அடிக்கிற மாதிரி அடிப்பார். அவள் அப்பா வந்து காலேஜில் எல்லோரும் மணி பொழிச்சு பொழிச்சுன்னு எழுத்து போடுவார். எழுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரை சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு கொடுக்குறாங்க. அப்போ தான் இவர் வந்து டேரக்டர் ஆகிடும் அப்படின்ற ஒரு கனவே அவருக்கு வருது. அந்த கனவை வந்து இது பண்ணி ஒரு காம்படிஷன் ஒன்று வைப்பாங்க, ஒரு சன் பிக்சர்ஸ்லேருந்து அந்த படத்துலையே காமிச்சிருப்பாங்க. சன் பிக்சர்ஸ்லேருந்து நாங்கள் இந்த வருஷம் ஒரு பெஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் மேக்கருக்கு வந்து ஒரு அவார்டு மாதிரி கொடுக்குறோன்ற மாதிரி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் உடனே அதை பார்த்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிப்புன்னு காலேஜுக்குள்ளே என்ன நடக்குதோ அதை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுப்பாப்பில், அதை எஸ்ஏ சூர்யா பார்த்துருவாப்பில், அவரை மிரட்டி அந்த அண்ணன் ஒரு கதையாயிரும். அதுக்கப்புறம் அவள் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு நான் அவனை இன்ஜினியர் ஆகணும்னு சொன்னால் நீ வந்து டேரக்டர் ஆகணும் உழைக்கிறான்ட்டு லேப்டாப்பு ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும் போட்டு எரிச்சிருவார். இவன் கட்டுப்பாகி இது வரைக்கும் அவள் அப்பாவை நின்று கூட தொட்டு கூட பார்க்காம நின்று கூட பார்க்காம இருப்பான். ஆனால் அவனோட கனவே போச்சு, இதான் நம்ம கனவு நினச்சிட்டு இருக்கப்போ இதை வீணாக்கிட்டாருனோடனே நீல அவர் அப்பாவா செல்ஃபிஸ் அப்படி அப்படின்ற மாதிரி பேசுவான். அப்பா கொஞ்சம் மனசோட உடனே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு அந்த ப்ராஜெக்டை தான் தீய வச்சு எரிச்சிட்டார்ல, ரெண்டாவது ப்ராஜெக்ட் பண்ண பணம் வேணுங்கும் போது ஹீரோயின் வந்து வலையெல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவள் அப்பாவே வந்து பார்த்தீங்கன்னா கடங்க இவங்களும் போய் கடங்காரன்லாம் கேட்பாங்க. உடனே அவள் அம்மா வந்து அந்த இடத்துல ஒரு சென்டிமெண்ட் வைக்கிறாங்க. அவள் அம்மா வந்து உடனே நீ கடங்காரனாக வரக்கூடாது தாண்டா அப்பா உனைய இது பண்ணார், நீ 4 வயசு வரைக்கும் பேச வரல உனக்கு, எல்லாத்தையுமே அப்பா தாண்டா உனையை பார்த்துக்கிட்டாரு செஞ்சுக்கிட்டாரு, உனக்கு பாசத்தை காமிச்சிட்டா நீ எங்கே படிக்காமல் போயிருவேன்தான் ஒவ்வொரு டைத்துலேயும் உன் மேலே வெறிஞ்சு எரிஞ்சு விழுந்தாரு. கடைசி ஒவ்வொரு இதாக கொண்டு வருவாங்க, அவர் எரிஞ்சு விழுகிற மாதிரிலாம் நம்மகிட்ட காமிச்சிருப்பாங்க. இன்னொரு முகம் வந்து அவர் எவ்வளவுக்கு அவ்வளோ ஒரு பாசமான அப்பான்றதையும் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. காமிச்சதுக்கப்புறம் இவரும் அப்படியே மனசுடைஞ்சு ஒரு அவர் இது பண்ணிகிட்டு இருப்பார். அந்த டைத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டு வச்சாங்க. என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவன் அப்பா இறந்து போகிறாரு, யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. அந்த சீன் வரையில் அவன் அப்பா இறக்கல நானே வந்து அழுதுட்டேங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், அப்பாவை நான் இது வரைக்கும் தொட்டு கூட பார்த்ததில்ல, இப்போ உனக்கு அந்த தலையில் ஒன்று வைப்பாங்கல்ல அந்த செத்துக்கு அப்புறம் ஒரு பச்சை கலரில் தான் ஒரு மாதிரி, இப்போ தான் உன்னை தொடணுமா அப்படின்னு அவன் அம்மா பழைய ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவோட காலை என்னைக்காவது பார்த்துருக்கேடா, அது வரைக்கும் அழுகவே மாட்டார். அவள் அப்பாவோட காலை பார்த்தோன்னு எனக்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படி கண்ணிலேருந்து சொலகலம் தங்கி இருந்துச்சு. என்னையே அறியாமல் படத்தில் அழுது ஒரு படம்னு பார்த்தீங்கன்னா முத முதல் வந்து பார்த்திங்கன்னா
டெரி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவும் சமந்தா மேடமும் விஜய் சார் அவரோட அம்மாவும் சமந்தா மேடமும் வந்து இறந்துருவாங்களான்னு ஷிஃப்ட் இது பண்ணுவாங்க. அந்த சீனில் அழுதுது. அதுக்கப்புறம் ஒரு படம் ஒரு எத்தனை வருஷம் அந்த படம் வந்ததுக்கப்புறம் அழுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த படத்தில் தான் அந்த அப்பா சீன் காமிக்கல. அப்படியே காலெல்லாம் ஒரு மாதிரி வெடிப்பு வெடிப்பாக அப்படியே எரிஞ்சு போகிற மாதிரி கருப்பாக இருக்கும். ஒரு மாதிரி காலை பக்கம் அவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்றது காமிக்கும் அந்த படத்தில் எனக்கு இன்னே அறியாமல் அப்படியே மூக்கெல்லாம் இதாகி அப்படி கண்ணெலாம் ஸ்ப்ரெட்டாகி அழுதுட்டு அப்படியே எங்கே அப்படியே கண்ணெலாம் தொடச்சி ஒரு மாதிரி சீனேக்கு அந்தளவுக்கு ஒரு தரமான படமாக எடுத்திருக்காங்க. அந்தளவுக்கு நடிப்பை காமிச்சிருக்காங்க. தரமான அவங்களுக்கு ஒரு கான்செப்ட் சொல்லிக்கிறேன். அதையே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இவரோட கதையாக எழுதி படமாக எடுத்து அந்த திரையில் வந்து வெளியிடுறாரு. வெளியிட்ட உடனே எல்லா கைத்தட்டலாகுது. அடுத்து வந்து ஒரு அதையே வந்து ஒரு படமாகவே பண்ணி வெளியிட்டார். எல்லாத்துக்குமே ஒரு கைத்தட்டல் வருது. அதுக்கப்புறம் போய் அவள் அப்பா நினச்ச மாதிரியான கனவை வந்து ஒரு டிகிரி வாங்கிறாரு. படமே க்ளோஸ் ஆகுது. படம் வேறு லெவல்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லாக் ஆச்சு. படமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துக்கிட்டே ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். 3.5 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு மேலே தான் ஓடி இருக்கும் படம். வந்து ஆனால் போனது அவ்வளோ வந்து தெரில. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் லாக் ஆச்சு. மித்தபடி படம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலு. கண்டிப்பாக போய் பாருங்கள். தேட்டரில் போய் பாருங்கள். செல்லு யாரும் பார்க்காதீங்க. அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. வேறு லெவலுங்க. இதை பார்த்து நானும் இன்ஸ்பயர் ஆகி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நானும் டிகிரிலாம் படிக்கலான்ட்ருக்கேன். இருக்கேன் தெரில பார்ப்போம். படிக்கிற டயத்துலேயே படிக்கலை. இப்போ போய் என்ன பண்ண போகிறோம். சரி விடுங்க பார்த்துக்கலாம். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். என்னோட ரிவ்யூ எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு நான் தட்டிட்டு இருக்கேன். மேலும் நிறைய வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். தரமான சம்பளம் காத்துட்ருக்கு. நம்ம இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு தரமான வீடியோ கொண்டு போக போகிறோம். வந்து சும்மா ட்ரெய்லர் தாங்க.